பார்த்தீங்கன்னா ரீட்டைல் அவுட்லெட்ஸ் இருக்கக்கூடிய கடைகள், ஃபேக்ட்ரி அவுட்லெட்ஸ், எந்த கடையிலையுமே ஆட்கள் இல்லை. ஒன்று ரெண்டு பேர் வர்றாங்க, சூப்பர் மார்க்கெட் பாருங்க. மிடில் ஆஃப் த டே, ரெண்டு மணிக்கு நிக்கிறேன், மூணு மணிக்கு நிக்கிறேன். ரைஸ் கமர்ஷியல் பில்டிங் சொல்லக்கூடிய சின்ன சின்ன குட்டி கடைகள். மத்தியானம் 4 மணி. இது இந்த ஏரியா எப்பவுமே பரபரப்பா இருக்கும். இப்ப அப்படியே ஏறுவோம். டோட்டலா ஏதோ ஒரு கோஸ்ட் டவுன்ல இருந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நடந்து போறதுங்கிறது அப்படி ஒரு க்ரௌடா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்கள் நடமாட்டம் ரொம்பவே கம்மியா இருக்குது. இதுவும் ஒரு மார்க்கெட் ஸ்பென்சஸ், யூகேல உள்ள பிராண்டு. இது சௌசன் சாங் இந்த ஜுவல்லரி ஷாப். இதுவுமே மூடி வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒன்று ரெண்டு கடைகள் தான் திறந்திருக்கு, மற்றபடி எல்லாமே வலுவிழந்திருக்கிறது. சொல்ல போகணும்னு சொன்னால் பட்டக் ஃபிலிப், கஸ்டமர்ஸ் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்ஸ். ராத்திரி 12 மணிக்கு கூட வந்தால் கூட இந்த இடம்லாம் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு கூட இப்போதைக்கு கூட்டத்தை பார்க்க முடியல. டிராஃபிக்கை பார்த்தா கூட காரு ஒன்றுமே வரலை. கார் அவ்வளோ நீங்கள் பாருங்கள். It's really எல்லா கடைகளுமே கொழுவிழந்து தான் இருக்குது. கடைகள் எல்லாம் ரொம்பவே வழிவிழந்திருக்கிறது. இதுவும் ஒன் ஆஃப் த பிகஸ்ட்
லொக்கோ ஃபேமஸ் ஜுவல்லரி ஷாப். மெயின்லேண்ட் கஸ்டமர்ஸ் நிறைய வந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள அவங்களோட ஸ்டாஃபை தவிர வேறு யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. எந்த ஒரு கஸ்டமருமே இல்லை. எல்லாம் அப்படியே ஒழுந்திருக்குது. இது ஒரு எம்டிஆர் ஸ்டேஷன் சின்சாச்சோ ஏ எக்ஸிட். இதுக்கு அடுத்தாப்புல தான் பள்ளி இருக்குது. கவுலூன் மஸ்ஜித் ஹாங்காங்கிலேயே இருக்கக்கூடிய பெரிய பள்ளி. எப்பவும் பரபரப்பாகவும் கலகலப்பாகவும் இருக்கக்கூடிய பள்ளி. இந்த பள்ளியும் இப்பொழுது கவர்மெண்ட்டினுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதனால் வந்து பள்ளியை மூடி வச்சுருக்குறாங்க அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ். ஸோ பள்ளிக்குள்ளே யாருமே அலவுட் கிடையாது. ஹாங்காங் அப்படி பழைய காலத்து மரம் பேனியன் ட்ரீஸ் இந்த இடங்கள்லாம் நல்ல நிழல் தரக்கூடிய அழகான மரங்கள் இருக்குது. சுற்றி பெரிய பெரிய பில்டிங்காக இருந்தாலும் இந்த பில்டிங்கை வந்து இந்த மரங்களெல்லாம் வந்து அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் பார்க்லேண்ட் ஷாப்பர்ஸ் புல்லவார்டு. ஓரளவு ஃபேமஸான இதுதான் சிம்சாச்சியினுடைய போலீஸ் ஸ்டேஷன். பிஸியாக இருக்கக்கூடிய இடங்கள் ரொம்பவே போயிருக்கு. இந்த கடைகள்லாம் எப்பவும் பரபரப்பா இருக்கும். கடைகள் இந்த மாதிரி சீப் ஐட்டங்கள்ஸ் போட்டிருக்காங்க. அந்த கடையிலுமே யாரும் கிடையாது. ஒரு கடையிலேயாவது ஆள் இருப்பீங்களான். அப்படி பழைய காலத்து மரம் பேனியன் ட்ரீஸ் இந்த இடங்கள்லாம் நல்ல நிழல் தரக்கூடிய அழகான மரங்கள் இருக்குது. சுற்றி பெரிய பெரிய பில்டிங்காக இருந்தாலும் இந்த பில்டிங்கை வந்து இந்த மரங்களெல்லாம் வந்து அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் பார்க்லேண்ட் ஷாப்பர்ஸ் புல்லவார்டு. ஓரளவு ஃபேமஸான middle of a busy day. இதுதான் ரீட்டெயில் அவுட்லெட்ஸ் இருக்கக்கூடிய கடைகள், ஃபேக்டரி அவுட்லெட்ஸ்.
எந்த கடையிலுமே ஆட்கள் இல்லை. ஒன்று ரெண்டு பேர் வர்றாங்க. இதுதான் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் இருக்கக்கூடிய கடைகள், ஃபேக்டரி அவுட்லெட்ஸ். எந்த கடையிலையுமே ஆட்கள் இல்லை. ஒன்று ரெண்டு பேர் வர்றாங்க.